நீங்க அவர் மேல கோவப்படுறதெல்லாம் நியாயம்தான். ஆனா அவர் ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா நீங்களே அவர் மேல பரிதாபப்படுவீங்க. அவர் உடம்புக்கு ஏதாவது? ஆமாங்க, அவர் ஆரம்பத்துல எல்லாம் இப்படி இல்லை, கொஞ்சம் வருஷமா தான் இப்படி ஆயிட்டாரு. சின்ன வயசுல அவர் தன் குடும்பத்தையே இழந்துட்டாரு. அப்ப கூட மனசை விட்டுறாம ஊரை விட்டு வந்து விடாம போராடி நேர்மையா உழைச்சு நல்லபடியா தான் இருந்தாரு. நல்ல வசதியோட வாழ்ந்துட்டு திடீர்னு நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டா எல்லாத்து மேலயும் நமக்கு ஒரு கோபம் வரும்ல. அப்படி வாழ்ந்து கெட்ட கோபம் தான் அவருக்கு, அதனாலதான் அவர் இப்படி ஆயிட்டாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நாங்க கடலூர்ல சோடா கம்பெனி வச்சு நல்லா சம்பாதிச்சு வீடு காருன்னு நல்ல நிலைமையில இருந்தோம். திடீர்னு தொழில ஒரு பெரிய அடி, சுதாரிக்கவே முடியல. அதே சமயத்துல இவருக்கும் நேரம் சரியில்லாம போய் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து முதுகு தண்டுல அடிபட்டுடுச்சு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஒரு பக்கம் தொழில நஷ்டம், இன்னொரு பக்கம் தனக்கு இப்படி ஆனதுல இவரு ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரு. எல்லா சொத்தையும் வித்து கடனை எல்லாம் அடைச்சிட்டு தான் இங்க வந்தோம். இப்ப கூட அவரால் தொடர்ந்து 10 நிமிஷம் நிக்கவோ நடக்கவோ உட்காரவோ முடியாது, இன்னும் வலியோட தான் இருக்காரு. அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு கோபம். சரி சரி, உங்க சொந்த கதையெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கதை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? அவந்திகா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, கவலைப்படாதீங்க ராதா, எல்லாம் சரியாயிடும். எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்ப சரி வரேங்க. பிரபா நீ எதுக்கு அமைதியா இருக்கீங்க?
இந்த போட்டோ இங்க எப்படி? எங்க குடும்ப போட்டோ? அம்மாவும் அப்பாவும் நல்லது. வணக்கம் ஜோசியரே. அடடே கற்பூரம், வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜோசியரே, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, குரு பயிற்சி அமோகமா வேலை செய்யுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல ஜோசியரே, நான் ஏற்கனவே போன்ல பேசின விஷயம்தான். சரி, இவன் என் தம்பி, இவனுக்கு நாடி பார்த்து ஜாதகம் எடுக்கணும், அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். இவர் தானா அது?
அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எடுத்துருவோம். இவர் பிறந்த நேரம், ஊரு, பேரு எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்படியே இந்த நோட்ல உங்களோட இடதுகை பெருவர்கள் ரேகையை வைக்கணும். உங்க பேர் சொல்லுங்க. குமார். பிறந்த ஊரு? இங்கதான்யா, வலசரவாக்கம். பிறந்த வருஷம் சொல்லுங்க. 91. மாசம் தேதி எல்லாம் சொல்லுங்க. 21/8 மாசம். சரி. பிறந்த நேரம்? அது வந்துங்க ஐயா 6/18 சாயந்தரம், திங்கக்கிழமை. தம்பி கொஞ்சம் கிட்ட வாங்க. போதும் போதும். தம்பி, இந்த ரேகையை வச்சுதான் இதுக்குண்டான ஓலையை நாம தேடி எடுக்கணும். அது கொஞ்சம் நேரம் ஆகும். சில இடத்துல சிலருக்கு உடனே கிடைச்சிடும், சில நேரம் கொஞ்சம் தாமதமாகும். அப்படி இங்க கிடைக்காதவங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயில சொல்லித்தான் ஓலைச்சுபடியா வாங்கிட்டு வர முடியும். சரிங்க ஜோசியரே, எவ்வளவு செலவானாலும் சரி, ஜாதகம் கணிக்கணும், அவ்வளவுதான். இல்ல, எதுவா இருந்தாலும் முன்னாடியே சொல்றது உத்தமம். ஏன்னா சில பேர் தேவையில்லாம கோச்சுக்குவாங்க. அதுக்குதான் முன்னாடியே சொல்லிட்டேன். தேவன்னு வந்துட்டு அதெல்லாம் பண்ணிதானாகணும். நீங்க பாருங்க. கடை திறக்க நேரம் ஆயிடுச்சு, நீ பார்த்து வாங்கிட்டு வா, நான் கிளம்புறேன். சரி, நீ போ, நான் வாங்கிட்டு வரேன். ஐயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஜாதகத்தை அண்ணங்கிட்ட கொடுத்துறீங்களா? சரிங்க தம்பி, கொடுத்த. சரிங்க, நான் வரேன். போயிட்டு வாங்க தம்பி. வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, வாங்கிட்டு வரேன். சரி கற்பூரம், நீ இங்கே இரு, நான் உள்ள போய் ஓலைச்சுவடி இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வரேன். சரிங்க. கிடைச்சதா? கிடைச்சது. இருங்க பார்த்து சொல்றேன். என்னாச்சு ஜோசியர், கட்டம் என்ன சொல்லுது? உங்க தம்பியோட ஜாதகம் யோக ஜாதகம், ரொம்ப அருமையா இருக்கு. அவர் ஜாதகப்படி அவர் ரொம்ப நல்லா இருப்பாரு, குடும்பத்தை தூக்கி சுமப்பாரு, எல்லாருக்கும் உதவி செய்வாரு. அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. அம்மா சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பாரு. ஆமா ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். கட்டம் அப்படிதான் சொல்லுது. இன்னும் இருக்கு கேளுங்க, அவருக்கு வரப்போற மனைவியும் இதே மாதிரி நல்ல குணமுள்ள பொண்ணு. அவர் ஆசைப்படியே நடந்துக்குவாங்க, அவங்க எல்லாருக்கும் நிறைய நல்லது பண்ணுவாங்க. ஆனா அப்புறம் என்ன ஜோசியரே? ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உங்க தம்பி மூல நட்சத்திரம், அதனால மாமனார் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்கிறது நல்லது. இல்லைனா மாமனாருக்கு சிக்கல், அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஜோசியரே என்ன சொல்றீங்க? இப்போ என் தம்பிக்கு ஒரு வரன் வந்திருக்கு, அந்த பொண்ணோட அப்பா சுத்த ஜாதக பைத்தியம்னு வேற சொல்றாங்க. அப்படின்னா நான் சொல்றதை கேளுங்க, அந்த பொண்ணு வேணாம், வேற பொண்ணை பாருங்க. ஆனா என் தம்பிக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சே, எங்களுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு வேற எதுவுமே பண்ண முடியாதா? வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, கொஞ்சம் பயந்த சுபாவமா தெரியுது. எப்படியாவது அந்த பொண்ணை தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்பதான் எப்பவும் நாம பிரச்சனை இல்லாம இருக்கலாம். என்ன கற்பூரம், எதை பத்தி யோசிக்கிற? இங்க பாருங்க ஜோசியரே, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க, ஆனா 1000 சொல்ல வேணாம், ஒரே ஒரு பொய்ய சொன்னா போதும். என்னன்னு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதை மறைச்சி ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணா போதும். கற்பூரம், அது ரொம்ப தப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தா என் தம்பி ரொம்ப நல்லா இருப்பான், அந்த பொண்ணும் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்க இதை பண்ணலாம் இல்லையா, மத்ததெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. இல்ல கற்பூரம், இருந்தாலும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப வருஷமா தெரியும் இல்லையா,
எனக்காக இதை கூட நீங்க பண்ண மாட்டீங்களா? உங்களை என்ன கவனிக்கணுமோ அதை நான் பண்ணிடுறேன். இதை வேற யாருக்கிட்டையும் சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். யோசிக்காதீங்கய்யா, நல்ல விஷயம் தானே பண்ண போறீங்க. இவ்வளோ சொல்றீங்க, என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். நாளைக்கு வாங்க. சரிங்க ஐயா, நாளைக்கு வரேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போயிட்டு வாங்க. என்னம்மா நடக்குதுங்க? இந்த விட்டு உபசாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இவர் யாருன்னு தெரியுமா? யோசிச்சு பாரு. தெரியலல்ல, இத்தனை நாள நான் சொல்லிக்கிட்டே இருந்தல்ல, என் அண்ணன் குட்டிமணி, என் பெரிய அண்ணன்டா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, எங்களுக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அது புரியாம இவ்வளவு நாளா நான் உங்க எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப தப்பா நடந்துகிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்னுடைய முன்கோபம் இருக்க, அது ஒண்ணுதான் எனக்கு பெரிய எதிரி. யாரு என்ன ஏதுன்னு பார்க்காம வாயில வரத பேசுறது. மன்னிச்சிருங்க, ஆனா நான் வேணும்னு எதுவும் பண்ணல மாப்பிள்ள. எல்லாருமே என்ன மன்னிக்கணும் மாப்பிள்ள. முக்கியமா நீங்க என்ன ரொம்ப மன்னிக்கணும். ஐயய்யோ, என்ன மச்சாது, எதுக்கு இந்த மன்னிப்பு எல்லாம்? அன்னைக்கு உங்ககிட்ட சமாதானமா பேசணும் தான் உங்களை தேடிட்டு வந்தேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை அப்படி நடந்ததும் நல்லதுதான், இல்லைன்னா இதெல்லாம் தெரியாம போயிருக்கும்ல. மனசுல ஒரு விஷயம் தோணுது, கேட்கலாமா? கேளுங்க. என்ன கேள்வி? செல்விதான் எங்க மருமக, அவதான் திலீப்னுக்கு பொண்டாட்டின்னு நாங்க பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டோம். அமையாம தள்ளி போயிருக்கு. அப்பெல்லாம் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அப்பவும் எங்க வீட்டு ஓனரமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செல்விக்கு இத்தனை வரன் தள்ளி போதுன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்க போது. அது அவளுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே நல்லதா இருக்கும்னு அவங்க சொன்ன மாதிரி நடந்துடுச்சு. பெரிஞ்சவங்க எல்லாரும் செல்வி மூலமா ஒண்ணு சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ எப்படி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட போறான்னு நினைச்சா ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்புறம் ஆக வேண்டிய காரியத்தை சீக்கிரமா பாப்போம். என்னவுமா நல்ல காரியத்தை தள்ளி போடணும். நாளைக்கு சாயங்காலமே தட்டு மாத்திக்கலாமா? ஓ, அப்படியே செஞ்சிடலாம். அப்புறம் மச்சான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்தோட ரொம்ப கூடிய சீக்கிரத்திலேயே முத்துவை நான் பார்த்துட்டேன்னா என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் மாப்பிள்ள. அண்ணன் முத்தண்ணன் சென்னையில தான் இருக்காரு. அவரோட மூத்த பொண்ணுதான் பிரபா கட்டியிருக்கான். அப்படியா? ஆமா மச்சான், படிப்பு விஷயமா ஹைதராபாத்துக்கு போயிருக்கானே. என்னம்மா இது, என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையம்மா. ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி தோணுதுமா. சரிம்மா, உடனே முத்துவையும் பசங்களை கூட்டிட்டு இங்க வர சொல்லு. அதெல்லாம் சொல்லிக்கலாம்னா, முத்தண்ண குடும்பத்தோட ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு, சீக்கிரமா கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லியிருக்காரு. என்னவோ கற்பனை உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா. கடவுள், இப்படி அருள் மழைய எம்எல் பொழிவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நல்லூர் கந்தா,
உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னடி பேசுற நீ? அஞ்சு பவுன் நகையை உடனே கொடுக்க சொன்னா அர்ச்சனா எங்க போவா? எங்க போவா ஏதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன் நகை எனக்கு இப்பவே வந்தாகணும். இங்க பார், இது வீண் பிடிவாதம் ஜெயந்தி. யாரோ ஒருத்தி வந்து எடுத்துட்டு போனா அதுக்கு இவ என்ன பண்ணுவா? அந்த யாரோ ஒருத்தி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உபசரிச்சதுனால தான் ஏனக்க வீட்டை விட்டு வெளிய போச்சு. அப்படி பார்த்தா நகையை கழட்டி நீயா ஹால்ல வெச்ச? பெட்ரூம்ல கழட்டி வைக்காதது உன்னுடைய தப்பு தானே? நம்ம வீட்ல எங்க வெச்சா என்னன்னு நினைச்சே? அது தப்பா? வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு யோசிக்கணும்னா அப்புறம் இது என்ன வீடு? சரிம்மா விடு, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அர்ச்சனா வேணும்னா எப்படி செஞ்சாலா? இப்போ நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, நாம என்ன பண்ணுவோம்? மன்னிச்சிட மாட்டோமா? இது ஒரு சாதாரண விஷயம் தானம்மா. என்ன சாதாரண விஷயமா? போனா போதுன்னு விட்டுருமா? இன்னைய தேதிக்கு அஞ்சு பவுன் நகை விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 40,000 ரூபாய். அட பணத்தை விடுங்க. எங்க அம்மா எனக்காக ஆசைய கல்யாணத்துக்காக செஞ்சு போட்ட நகை, அது காணாம போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க?